Amos chapter 4 verse 12. Amos chapter 4 verse 12. வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. Therefore, thus will I do unto thee, O Israel, and because I will do this unto thee, prepare to meet thy God, O Israel. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. Prepare yourself to meet thy God. அப்படி என்று சொல்லி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்தில் என்ன பார்த்தோம், நம்முடைய இருதயத்திலே என்ன பண்ணப்பட வேண்டும், பள்ளங்கள் தோண்டப்பட வேண்டும். We must dig deep in our heart. We must dig deep in our life so that God can pour out His Spirit. God can pour out His rain that filled all the ditches in the valley. பள்ளத்தாக்கில் இருக்கிற எல்லா அந்த இதில் இருக்கிற எல்லா பள்ளங்களையும் ஆண்டவர் நிரப்பினார் என்று சொல்லி வாசித்தோம். இந்த நாளில் பாருங்க, இந்த நாளில் அதனுடைய தொடர்ச்சியாக எடுத்து வாசிங்க. Second Kings chapter 4 verse 3 and 4. Second Kings chapter 4 verse 3 and 4. ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் 3-4 வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். Let's read it together. நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போ. கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் மாத்து நிறைந்த ஒரு பக்கத்தில் வை என்று சொன்னார். வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி வா. போன வாரத்தை சொன்ன பள்ளங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படும், வெட்டப்பட வேண்டும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, கோ அண்ட் தௌ ஷட் ஆட் கம் இன். அவங்க கேட்டு வெறும் பாத்திரங்களை, மூணாவது வசனத்தை போடுங்க, மூணாவது வசனம் சொல்லுது, வெறும் பாத்திரங்களை. தன் ஹீ செட், கோ பாரோ தி வெசல்ஸ் அப்ராட் ஆஃப் ஆல் தை நெய்பர்ஸ். உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. ஹல்லேலூயா. God wants to, we must empty ourselves. வெறும் பாத்திரங்கள் நம்ம உள்ள இருக்கிறது எல்லாம் எம்டி பண்ணும் பொழுது கர்த்தர் அதிலே வார்க்கிறார். ஹல்லேலூயா. How can you prepare your heart by emptying your heart? Whatever is in your heart, empty it in the presence of God so that God can fill up, God can pour out His Spirit, God can pour out His goodness. ஆண்டவர் அவருடைய கிருபை, அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய அந்த எண்ணெயை நமக்குள்ளே அவர் நிரப்ப வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எப்பொழுது வெறும் பாத்திரங்களாய் நாம் மாறும் பொழுது. ஆமென். When the vessel is filled with water, filled with something, he cannot be filled again. But when it is empty, and he can fill us. Amen. நம்முடைய பாத்திரங்கள் வெறுமையா இருக்கும் பொழுது அவர் அதை என்ன பண்ண முடியாமல் நிரப்ப முடியாமல், நிறைந்திருக்கிற பாத்திரங்கள்ல ஒரு சொட்டு கூட என்ன பண்ணாது வராது. God cannot fill you when your vessel is full. God needs an empty vessel so that he can fill you with his vision. அவருடைய தரிசனத்தினால, அவருடைய பாரத்தினால, அவருடைய வல்லமையினால, அவருடைய மகிமையினால ஆண்டவர் நம்முடைய பாத்திரங்களை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். So we must empty ourselves in the presence of God. வெறுமையாக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்திலே. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. நான் சொன்ன ஏன் சொன்ன, நம்முடைய இருதயத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். Whatever it is in our heart, we must remove and put it and pour out in the presence of God. ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த இருதயத்தை நம்ம ஊற்றிவிட வேண்டும். Whatever is inside of you must come out, be poured out in the presence of God. தேவ சமூகத்தில் அது ஊற்றப்படும் பொழுது கர்த்தர் அவருடைய காரியங்களால் நம்ம என்ன பண்றாரு, நிரப்ப வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். வாசிங்க, ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். The book of Hosea, chapter 10, verse 12. Vasinge? Chapter 10, verse 12. Ningal neethikendru vidai vidhiyungal, dayavu kottu.
கொடுத்ததாய் அறுப்பரும் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். ஆமென். இரண்டாவது சொன்ன வெறுமையாக்கப்பட வேண்டும். அடுத்து உங்கள் தரிசு நிலத்தை என்ன பண்ணணும்னா பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் அவருடைய அவரை தேட காலமா இருக்கிறது. Sow to yourselves in righteousness, reap in mercy, break up your fallow ground. Amen. தரிசு நிலத்தை சீர்படுத்த வேண்டும். The heart is a land. Amen. இந்த இருதயம் எப்படி இருக்கிறது என்றால் இது ஒரு நிலமா இருக்கிறது. Amen. அப்போ இந்த நிலத்துல ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்றால் the ground must be prepared before. The ground must be prepared. The Bible சொல்லுது, you must break up your fallow ground. தரிசு நிலத்தை பண்படுத்த வேண்டும். இந்த இருதயம் சில நேரத்தில் தரிசு நிலமா இருக்கிறது. What does it mean to be a fallow ground? தரிசு நிலம் என்ன? Have you seen the empty lands you're traveling back home, right? You're going from the airport, you pass the village side, you could see some of the land are filled with grains and crops, you know, trees and coconut and all that, but some of the land which is empty, which is dry, all you can see is enna paakringa adha pullu, adhaavadhu enna solranga mul mukkal mukkal sila nerathil irukum appra nerinjilgal irundhirukum. Amen. சில களைகள் எல்லாம் பதிச்சிருக்கு. அப்போ அது எப்படி இருக்குன்னா அந்த நிலம் தரிசு நிலமா இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? There is no crops in there. There is no cultivation in there. There is no harvest in there. Amen. This land sometimes become like a fallow ground. இது எப்படி இருக்குதுன்னா தரிசு நிலமா இருக்கிறது. இதுல என்ன இருக்குது என்றால் there is no crops, there is no cultivation, there is no grains, there is no harvest, there is nothing happening here. It just like wasteland, as an empty land. Amen. இந்த இருதயமானது சில நேரத்தில் எப்படி இருக்கிறது என்றால் தரிசு நிலமா இருக்கிறது. அதை ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? அவரை சந்திக்கும்படி நம்ம எப்படி ஆழ்த்தப்படுவது? இந்த தரிசு நிலத்தை நாம பண்படுத்த வேண்டும். This ground must be digged. This ground must be broken. Bible says, break up your fallow ground. இந்த நிலமானது உடைக்கப்பட வேண்டும், பண்படுத்தப்பட வேண்டும். It must be prepared. Can someone go and sow a seed in an empty land? Amen. எத்தனை பேர் நீங்க ஊர்ல ஒரு பயிரை முளைக்க பண்ணணும், ஒரு பயிர் நல்லா வளரணும்னா அதுக்கு முதல்ல என்ன செய்யறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யங் பீப்புள் ஆர் விசி, திஸ் இஸ் வாட் வி மஸ்ட் டேக் தம் டு த வில்லேஜ் சைட். வென் யூ கோ நெக்ஸ்ட் டைம் டு இந்தியா ஆர் ஸ்ரீலங்கா, ப்ளீஸ் டோன்ட் மேக் தம் டு ஸ்டே இன் த சிட்டி, டேக் தம் டு த வில்லேஜ் சைட் ஸோ தட் தே கேன் சீ த லைஃப் ஆஃப் பீப்புள் தேர். ஆமே. ஸோ ஹவு டஸ் இட், என்ன என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்ன பண்றாரு? இட் இஸ் ஃபுல் ஆஃப் thorns, bushes, இல்லையா, and weeds, isn't it? So what does he do first? முதல்ல என்ன பண்றாங்க? வெட்டணும் எல்லா புஷ்ஷும் எல்லா புற்களும் வீடும் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? முதல்ல வெட்டணும். அப்போ நல்லா கவனிக்கணும், you cannot dig the land before cutting it. Amen. So something must be cut off. அப்படின என்ன அர்த்தம்? கட் ஆஃப் என்ன? பிரிக்கப்பட வேண்டும். இந்த இருதயம் முதல்ல என்ன பண்ணப்பட வேண்டும்? பிரிக்கப்பட வேண்டும். இந்த இருதயம் என்ன பண்ணப்படும்? வெட்டப்பட வேண்டியதெல்லாம் we must cut it down. There are so many trees and bushes and thorns and weeds that grows in our heart every day. Do you believe it? Amen. Last week என்ன பார்த்தோம்? அதனால தான் இருதயமே சொல்லுங்க. இனி ஐ திங்க் ஐ மஸ்ட் என்கரேஜ் யங் அடல்ட்ஸ் அஸ் வெல் டு மெமரைஸ் தி வேர்ட். லிசன் கேர்ஃபுல்லி, ஐ அம் ட்ரைங் டு இல்லஸ்ட்ரேட் யூ. என்ன பாருங்க, அப்போ முதலாவது வெட்டப்பட வேண்டும். ஆமென். ஹவு கேன் யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், ஹவு கேன் யூ மீட் த லார்ட்? யூ மஸ்ட் கட் டவுன் த ட்ரீஸ் இன் யுவர் ஹார்ட். The trees are the hindrance, the weeds are the hindrance, the bushes are the hindrance, the thorns are the hindrance. As long as
it exists in your heart cannot be a cultivating land. முட்களும் குறுக்களும் இருந்தால் அது நல்ல நிலமாக மாற முடியாது. அப்ப இந்த இருதயத்துல இருக்கிற எல்லா முட்களும் குறுக்களும் எல்லாவற்றையும் முதல்ல நம்ம என்ன செய்ய வேண்டும்? What you must do? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க. வெட்ட வேண்டியதை முதல்ல என்ன பண்ணணும்? வெட்டணும். பிடுங்க வேண்டியதை பிடுங்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு செய்யறாங்க, என்ன செய்யறாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து எரிக்கிறாங்க. இது மூணு தான் எழுதி வச்சிருக்க ஆவிக்குரிய அர்த்தம். Spiritual thing. Things must be cut off in our heart. There are thoughts sometimes it just peeps, you know, pops out. So we must take all the effort to cut our heart. The heart-la irukkira, irudhayathula irukkira mukkalum, andha chedigalum, maragalai nam enna panna mudhalla vetta vendum. Adutha enna panna, we must pluck it out. Enadhu kalaigal irukkira varaikku andha edathula enna panna mudiyadhu, payir mulaikka mudiyadhu. As long as the weeds are there, you cannot grow. Is it what we read in the Bible? In Matthew chapter 30, vasikkirana vasikkiram, vidai vidaikkiravan enna pannaan andha edathula poittu, the sower went to the land and he saw the seed, and what are some of the grains? They fallen on the footsteps, and birds came and ate it. And some of the grains that have fallen in the midst of the bush, what happened? The thorns grew up and it's crushed down. And some of the grains, it fallen on the hard ground. கற்பாறை மேல விதைத்து அந்த போட்ட விதை என்ன பண்ணது? முளைச்சி எழும்பல. அப்போ வழி அருகே முட்கள் நடுவே கற்பாறையில போடப்பட்ட விதையானது அது என்ன பண்ண முடியாது? முளைத்து எழும்ப முடியாது. As long as there is a bush and thorn inside the heart, the word of God cannot grow within you. Amen. On Sundays, we saw a seed here. Amen. கர்த்தருடைய வார்த்தை இடத்துல நம்ம விதைக்கிறோம். அப்ப அந்த விதையை நீங்க முளைக்கணும்னா, your land, your heart must be prepared and must be cultivated before. உள்ள இருக்கிற thorns எல்லாம் எடுத்தாதான் word of God can grow, can multiply, can bring healing and can bring goodness in your life. நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அந்த வார்த்தை. அப்போ முதலாவது என்ன செய்யணும் நம்ம? We must cut it out. சொல்லுங்க பார்க்கல, cut it out. Plug it out. Burn it out. இது மூணு காரியம் செஞ்சீங்கன்னா your heart will become very soft. Amen. There is no throne. Amen. என்னது? Throne அங்க உள்ள இல்லை. அங்க முட்கள் இல்லை, களை இல்லை. களை இல்லைன்னா என்ன? களைனா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு பிரியமில்லாம இருக்கு. Amen. Hate. Unforgiveness. Amen. என்னது? Hate, unforgiveness, unkindness, unrighteousness. என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்க போட்டுங்க. Amen. Whatever is standing as a tree or bushes, there could be many things in our life. இல்லையா? அது எல்லாத்தையும் நீங்க கொண்டு வந்து எல்லாத்தையும் முதல்ல அதை வெட்டப்பட வேண்டும். அடுத்து என்ன செய்யப்பட வேண்டும்? Break up your fallow ground. உடைய தரிசு நிலத்தை அடுத்து என்ன செய்யலாம் பாருங்க. What does he do in the farmer? After doing everything, he என்ன பண்ணார் அடுத்து? என்ன செய்யறார் அடுத்து? உழுற. ஆமீன். என்ன பண்ணாரு? ஏற வச்சு என்ன பண்ணாரு? அவரு plows the ground. இல்லையா? அப்ப ஏற வச்சு உழும் பொழுது என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். மண்ணில் என்ன நடக்குது சொல்லுங்க? இருக்கு அந்த கொத்தி அந்த ஏர் போவோம் இல்லையா? அப்ப என்ன நடக்குது அந்த மண் சொல்லுங்க? கிராமத்தில் அடியில் இருக்கிற மண்ணு மேல the mud which is underneath, it comes up. அப்போ உள்ள இருக்கிற
மேலே வருகிறது. அப்போ கொத்தும் பொழுது எப்படி இருக்குது அங்க? வெரி பெயின்ஃபுல். When you dig your heart, it is very painful. It is very painful to forgive somebody. It is very painful to be kind to somebody. It is very painful to love somebody who hates you. Amen. அப்போ என்ன நடக்கிறது? You are digging, you are plowing your heart. ஏனென்றால் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வச்சிருங்க. உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வரணும். Amen. உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்தா தான் கீழே ஆண்டவர் ஒர்க் பண்ண முடியும். ஹல்லேலூயா. சோ யூ திங்க் டீப். அடுத்து என்ன பண்றாரு? அவர் உழறாரு. ஆமென். அப்ப உழுததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யறார் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் இட் டு? அதிகரா உழுத உடனே என்ன பண்றாரு? வெள்ளம் கொஞ்சம் வெள்ளம் விட்டு என்ன பண்றாரு? நல்லா இப்போ இந்த இருதயம் என்ன ஆச்சு? இப்போ உழுதாச்சு, இருதயத்துல டிக் டீப் பண்ணியாச்சு. இப்போ வெள்ளம் தண்ணி தண்ணி போய் என்ன பண்ணுது? அது அப்படியே இட் சாஃப்ட்னஸ். ஏமே பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்முடைய இருதயத்துல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து சாஃப்ட் பண்ணு. Harder hearts become softer when the Spirit of God being poured out in our heart. நான் உங்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தரேன். I will remove the hardened heart. I will remove the useless heart. I will remove the heart that cannot produce anything. I will remove the harder heart and will give you சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அடுத்து என்ன செய்யறாரு? அவரு விதையை எடுத்து என்ன பண்றாரு? இப்போ இப்ப எடுத்து தூவுறாரு. He saw a seed. ஆமென். அப்போ அது போய் விழுந்த உடனே என்ன நடக்கிறது? அங்க முளைச்சு உடனே எழும்புகிறது. Whatever word of God has been sown in your heart every Sundays or every time we gather together, it is not go, it doesn't go in vain, but rather it produces something. Amen. இப்போ அது முளைச்சி எழும்பு. முளைச்சி எழும்பி முதல்ல எப்படி இருக்குது? சின்ன செடியா இருக்கு. எப்படி இருக்குது? சின்ன செடியா இருக்கு. Then it grows up. இல்லையா? Amen. அப்போ வளர 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 என்ன ஆகுது? அதனுடைய வேர், the roots go deeper and deeper and deeper. Isn't it? The more it grows above, the deeper it goes down. The more you want to grow in the Lord, the more you dig deep in the Lord. Amen. It grows. ஒரு சின்ன செடி அப்புறம் சின்ன ஒரு மரம் ஆகுது. And it grows, grows, grows every year. Hallelujah. எந்த செடி ஆகுது? பெரிய பழமரமா இருந்தது, ஒவ்வொரு வருஷமும் கீழே குறைஞ்சிட்டு வருதா? What happens? Listen carefully. This is what the word of God wants to do in our life. Amen. The word of God can only make you to grow. Hallelujah. It cannot bring you down. Amen. மரம் வளர்ந்து கொண்டே போகுது, அது வாடி கொண்டு போகுது. ஒரு சின்ன விதை கனிகளை புசித்து அங்கே குடியிருக்கிறது. Hallelujah. Now listen carefully. When God saw a seed, did he saw a big tree in your heart? He saw victory in the land. ஆண்டவர் உங்களுக்குள்ள விதைக்கும் பொழுது பெரிய ஆலமரத்தை கொண்டு வந்து உங்க இருதயத்துல விதைச்சாரா? என்ன விதைச்சாரு சொல்லுங்க. இந்த வார்த்தை எடுத்துக்கோங்க, இந்த பைபிள் எடுத்துக்கோங்க. இந்த வார்த்தையானது ஒவ்வொரு விதை
அல்லேலூயா. ஒவ்வொரு விதை, இந்த விதை உங்கள் இதயத்திலே விதைக்கப்படும் பொழுது இது முளைச்சி எழும்பி இது செடியாக இருக்கிறது. ஆமென். இது செடியாக இருக்கிறது, இது என்னவாகுது, மரமாகிறது. மரமாகி கனி கொடுத்து அதிலே தனக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, எல்லாருக்கும் ஆசீர்வாதமே மாறுகிறது. அல்லேலூயா. ஆனா சில செடிங்கள்லாம் என்ன ஆயிடுதுன்னா, தொட்டி செடியா, தொட்டி செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஏன்னா வி கீப் இட் இன் அவர் ஹவுஸ் இஸ்ன்ட் இட், ஹவு டஸ் இட் லுக் லைக், இட் க்ரோஸ், தட்ஸ் இட், தி க்ரோத் ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் சம் டைம். ஆமென். ஆனால் மரமானது என்ன பண்ணுது, நல்லா வளர்கிறதா இருக்கிறது. அப்ப பாருங்க, நம்முடைய இருதயம் when it is prepared, when it is cultivated, as soon as it receives the word of God, it reacts. சொல்லுங்க பாக்கலாம், reacts. Amen. When it receives it, it reacts and it reaps. Hallelujah. இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த தரிசி நிலமானது பண்படுத்தப்பட்டால் தான் அது என்ன செய்ய முடியும் என்றால், it can react, it can respond. Amen. When it receives, it has to be prepared before to receive the word of God. You know, I can preach hours long, but if you're not prepared here, you will not be listening. I can prepare a wonderful sermon and can preach with the power of God, but if your heart is not prepared, nothing goes inside. Nothing goes inside. Isn't it? God can do, God can do everything. When God said, let there be a light, did the light come? Yeah. God said, let there be a trees. Did the trees come? Yes. So how did that happen? How did that happen? When it heard the command, the earth responded. Amen. Responded to the voice of God. Responded to the call of God. Then it produced the trees. Amen. When your heart is prepared, you respond to the word of God. Amen. When your heart is prepared, you receive the word of God. You receive the vision of God. You receive the prophecy of God. You receive the power of God. You receive the miracle of God. When your heart is prepared. Hallelujah. நம்முடைய இருதயம் தயார்படுத்து பண்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை உடனே நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். We receive it immediately. Hallelujah. Where இப்ப நீங்க ரிசீவ் பண்ண உடனே என்ன நடக்கிறது என்றால், உடனே என்ன பண்ண, ரிசீவ் பண்ண உடனே you react to the word of God. ஏனென்றால் that land is already prepared. It is ready to react. Amen. It is ready to react to the word of God. It is ready to react to the call of God. It is ready to react to the prophecy of God. Hallelujah. Because you have done the homework before. You have cut, you have burned it out, you have cut it out, you have plucked it out, everything. Now, only the pure ground. Amen. Only the pure ground. Now, you received it, it reacts immediately. When the word of God comes from here, you receive it, you react, yes Lord, I believe in the name of Jesus. I trust in the name of Jesus. Let there be an amen. Yes and amen. Amen. எப்பொழுது உங்க இருதயம் தயார்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது உடனே நீங்க என்ன பண்றீங்க, அதற்கு கேட்ட வார்த்தைக்கு உடனே நீங்க என்ன பண்றீங்க, ரியாக்ட் பண்றீங்க. Hallelujah. The land receives the seed and it reacts now. How does it react? எப்படி அது ரியாக்ட் பண்ணுது, எப்படி அது ரியாக்ட் பண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ விதை விழுந்துச்சு, இந்த நிலம் விழுந்துச்சு. இப்போ என்ன பண்ணுது அது, அந்த விழுந்த விதைய, what happens when the seed is sown on the ground? It's already watered, right? என்ன நடக்குது பாருங்க, உரம் எல்லாம் போடுறீங்க, ஆனா அந்த விதைக்கு என்ன நடக்குது, அந்த விதைக்கு
விதைக்குள்ள இருக்கிற அந்த முளைக்க பண்ணுகிற உள்ள இருக்குது பார்த்தீங்களா, உள்ளதான் என்ன இருக்குது, உள்ளதான் அந்த முளைக்கக்கூடிய பவர் இருக்குது உள்ள. ஆமென். முளைக்கக்கூடிய பவர், அந்த பவர் எப்படி உங்களால் பார்க்க முடியறதில்லை. யூ கேனாட் சி த பவர் இன்சைட் ஆஃப் இட், யூ கேன் ஓன்லி சி வென் இட் க்ரோஸ் அப். ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை, அந்த விதைக்குள்ள இருக்கிற இந்த வல்லமை, விதைக்குள்ள இருக்கிற நன்மை, விதைக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம், விதைக்குள்ள இருக்கிற எதிர்காலம், விதைக்குள்ள இருக்கிற வாக்குத்தத்தத்தை நீங்க போட்ட உடனே நீங்க பார்க்க முடியுதுல்ல, அதுவே முளைச்சி வந்து பெரிய மரமாகும் பொழுது நீங்க அதனுடைய காரியத்தை நீங்க பாக்குறீங்க. நல்லா கவனிக்கணும். இப்போ நல்லா பாருங்க, அந்த விதை விழுந்த உடனே ஹார்ட் வந்து ப்ரிப்பேர், நிலம் வந்து ப்ரிப்பேர் ஆயிருக்குது. இப்போ அந்த விதைக்கு மேல இருக்கு பாத்தீங்களா காஸ்கேட்னு சொல்லுவாங்க. என்னது காஸ்கேட்? அந்த காஸ்கேட் என்ன, முதல்ல பிரேக் ஆன் இல்லையா, பிரேக் ஆன உடனே அந்த விதை என்ன பண்ணது, இப்போ முதல் முளைத்து எழும்புகிறது. ஆமென். அப்படின்னா எப்படி நடக்குதுன்னா, த என்வாயன்மெண்ட், சுத்தி இருக்கிற என்வாயன்மெண்ட் இஸ் ஆல்ரெடி என்ன பண்ணுது, ப்ரிப்பேர் ஆயிருக்குது. ப்ரிப்பேர் ஆன இதுல விழுந்த அந்த விதையானது அது உடைஞ்சி அதுல இருக்கிற அந்த முளைத்து எழும்புகிற அந்த தன்மை இட் கம்ஸ் ஆன். ஹல்லேலூயா, வெளியே வருகிறது. இப்ப பாருங்க, அது வெளியே வந்த உடனே என்ன நடக்குது, இட் க்ரோஸ் அபவ், மேல் நோக்கி வளர ஆரம்பிக்கிறது. கீழே போறதில்ல, மேல் நோக்கி வளர ஆரம்பிக்கிறது. சொல்லுங்க, கீழே போறதில்ல, இட் டஸ் நாட் கோ டவுன், இட் கம்ஸ் அப். For example, we saw just 2 kg.
ரைட். ஆனால் எடுக்கும்போது எத்தனை கேஜி? 1000 kg. இதில் 1000 kg. Hallelujah. That every word of God is like 1000 blessings in your life. ஒரே ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில 1000 மடங்கு கொண்டு வர வல்லமை உள்ளது. ஆமென். இப்ப பாருங்க, when it reacts to the word of God, now what happens? You reap it. Hallelujah. முதல்ல என்ன சொன்ன? Respond. முதல்ல ரிசீவ் பண்ணணும், அடுத்து ரியாக்ட் பண்ணணும். ரியாக்ட் பண்ணினா என்ன நடக்குது? ரீட் பண்ணு. வி ரீட். அப்ப நல்லா கவனிக்கணும் பாருங்க, இது எவ்வளவு நல்லா இருக்குது. Does it happen in one night? It takes 3, 5 months, 6 months, இல்லையா? Amen. So when you prepare your heart, when the word of God sown in your heart, you may not be able to see, you may not be able to see the harvest next day or the day after, but you will surely see the harvest in the days to come. Hallelujah. ஒரு நாள்ல நீங்க என்ன பார்ப்பீங்க? விளைந்திருக்கிற நிலத்தை பார்ப்பீங்க. Your heart is prepared. It is grown to the maximum, and all you can see now. நல்லா கவனிங்க. இப்போ நீங்க எப்படி பார்க்கறீங்க? விதைய பார்க்கிறது இல்ல, அறுவடையா பார்க்கறீங்க. போட்டது என்ன? விதைதான். ஆனா வந்தது அறுவடை. எப்படி வந்தது அது? அதனாலதான் இவ்வளவு process உங்களுக்கு explain பண்ண. It doesn't come just so a seed and comes up. No, you have to prepare. அதான் பைபிள் சொல்லுது, prepare yourself to meet thy God. நம்முடைய இருதயத்தை நம்ம பண்படுத்தும் பொழுது, நம்ம இருதயத்தை நம்ம prepare பண்ணும் பொழுது, you can reap the righteousness, you can reap the goodness, you can reap God's mercy. ஆண்டவருடைய கிருபையை, அவருடைய நீதியை நம்மால் என்ன பண்ண முடியும்? அறுவடை செய்ய முடியும். Hallelujah. When you react, when you receive it, you reap it. You reap it. நீங்க அறுவடை செய்கிறவங்களா மாத்துறாரு. உங்க நிலை எப்படி இருக்குதுன்னா, இப்போ இட் இஸ் நாட் அ வேஸ்ட் லேண்ட் எனி மோர், இட் இஸ் நாட் அ ஃபாலோ கிரவுண்ட் எனி மோர், இட் இஸ் இட் பிகம்ஸ் அ கல்டிவேட்டிங் லேண்ட். Hallelujah. Cultivating land. So the farmer knows, whenever I sow a seed, and that land will produce multitude. Now I ask you a question. Does the farmer wants to sow a seed in an empty land, or the cultivated, or the prepared land? Does the farmer wants to take care of or to God the empty land, or the one that produces grains and trees? Amen. எந்த நிலம் அதிகமாக விளைவிக்கிறதோ அந்த நிலத்தை எஜமான் என்ன பண்றாரு? பண்படுத்திட்டே இருக்காரு. Amen. He sows a seed every 6 months. He sows a seed. In the same way, when your heart is prepared, God will sow a seed in you so that you and I could bear much fruit in our life. நீங்களும் நானும் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு, so the birds can come, other people can be blessed through us, other people could receive healing, other people could receive deliverance through you. Why? Because you are producing more fruits. Amen. Now the danger comes. The more fruit that you bear, அங்க என்ன நடக்கிறது? ஒரு மாமரம், எத்தனை பேர்? How many of you see mango tree back home? It is fenced. All the mango trees back home is fenced. But you are walking there. It's a nice smell coming up there. What do you do? You pick up a stone and you see it. Can I just fetch one? Right? So he hit it. இல்லையா? அப்போ நீங்க கனி கொடுக்கிறவளா இருந்தால், if you are bearing much fruit, you will receive. Amen. இப்ப யாராவது சொல்லுவீங்களா, எங்க வாழ்க்கையில I want to live without stones அப்படின்னா என்ன அர்த்தம்?
going to throw stones at a tree that doesn't have any fruit? Amen. Appo neriye stones varudna enna artham? One fellow comes, see, it goes away. Another fellow comes, it goes away. Why? In the midst of all the trees, in the midst of all the land, your land is producing something. Your tree is bearing fruit in your life. Amen. உங்க வாழ்க்கையில நீங்க கனி கொடுக்கிற மரமாய் நிற்கிறதுனால அந்த கனியை ருசிக்கும்படி அந்த கனியை பார்த்து நிறைய கற்கள் வருகிறது. ஆனாலும் ஆனாலும் கல் அடிக்கிறதுனால அந்த மரத்துல கனி குறையதா இல்ல? இன்னும் இன்னும் ப்ரொடியூசஸ் மோர் நெக்ஸ்ட் இயர், மோர் நெக்ஸ்ட் இயர். அந்த ஃபார்மர் இஸ் சோ கான்ஃபிடன்ட், ஹி நியூ இஃப் ஐ சோ சம்திங் இன் திஸ் லேண்ட், திஸ் லேண்ட் வில் நாட் கோ இன் எம்டி. ஆமென். அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் தௌசண்ட் ஃபோல்ட். சோ ஹி பிரஸ் த லேண்ட், ஹி காட்ஸ் த லேண்ட், அண்ட் ஹி ப்ரொடெக்ட்ஸ் த லேண்ட் டே ஆஃப்டர் டே, நைட் ஆஃப்டர் நைட். அந்த விவசாயி என்ன பண்றான்? அந்த நிலத்திலேயே படுத்திருக்கிறான். ஹி காட்ஸ் இட். ஆண்டவரோ உங்களை பாதுகாக்கும்படி ராவும் பகலும் to just remove it
so that our land, our heart can become a perfect land for the Creator to work in our life. அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நிலத்தில் அவர் விளைவிக்கும்படிக்கு அவர் நினைத்ததை நடப்பிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். எடுத்து வாசிங்க கடைசியாக மத்தேயு சாப்டர் 13. ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே, இருதயத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே,